என்ன சொல்றாரு, கோர்ட் சொன்னபடி நாங்க வந்து ஆக்சிஜன் கொடுக்க முடியலன்றதுக்காக கயிறவா மாட்டிக்க முடியும், தூக்கவா மாட்டிக்க முடியும். அதுல பிஜேபியினுடைய தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளரா இருக்காரு இல்லையா, சிடி ரவி, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஏன்னா நீதிபதிகள்னா எல்லாம் தெரிஞ்சவங்களா, இப்படியாக நீதிமன்றங்களை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிற பிஜேபி சங்கிகளை நீதிமன்றம் என்ன செய்ய போகிறது, பொறுத்திருந்து வேடிக்கை பார்ப்போம், நாம ஏதாவது சொல்லிட்டோம்னா கதருமே நீதிமன்றம், சுயமட்டம் வந்து நின்று நம்ம மேல வழக்கு போடும். ஆனா பிஜேபி காரர்கள் இவ்வளவு அசிங்கப்படுத்தும் போது வேடிக்கை பார்க்குது. 20,000 கோடி செலவழிச்சு புதிய மக்களவை கட்டடத்தையும் அவன் பிரதமர் வீடு ஜனாதிபதி வீடுலாம் கட்டுறாங்க இல்லையா, இந்த பிரதமர் வீட்டுடைய தூண டிசைன் பண்ணிருக்காங்க நம்ம நெட்டிசன்ஸ். என்ன டிசைன் பண்ணிருக்காங்க, கொரோனால செத்து போன பிணங்களை நிறுத்தி இருக்கிறார்கள். பிஜேபி காரர்களை கதறாங்க, எனக்கு ஆட்சி ஆக்சிஜன் கிடைக்கல, எங்க அப்பாவை காப்பாற்ற முடியல, எங்க அம்மாவை காப்பாற்ற முடியல, எங்களாலேயே காப்பாற்ற முடியலன்னா மற்றவங்க எப்படி காப்பாத்துவாங்கன்னு தொடர்ந்து கடந்த 1 மாதங்களாக 1.5 வருஷமா கோவிட் வந்து ஒரு வெங்காயமும் புடுங்காத இந்த குரூப் உட்காந்துட்டு இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கு. அந்த குரூப்புக்கு நான் ஒண்ணு சொல்லவா, கொரோனாவில் பாசிட்டிவா இருந்து கிளியர் ஆகி வீட்டுக்கு போறவங்களுக்கு புதிய வகையான தொற்று உண்டாகிறது இப்ப அசஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வணக்கம் தோழர்களே, இந்தியாவில் அவுட்லுக் பத்திரிகை ஒரு பரபரப்பான செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அது என்ன பரபரப்பான செய்தி அப்படின்னா, மிஸ்ஸிங், காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்பு. அப்படி யார் இந்தியாவில் காணாமல் போனா, நேம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஏஜ் 7 இயர்ஸ். இந்திய அரசை காணலைங்க, இந்த காணாமல் போன இந்திய அரசினுடைய வயசு என்ன, 7 வருஷம், தொலைஞ்சி 7 வருஷமும் காணாமல் தான் போயிருந்துருக்கானுங்க. யார் ஏற்கிறது, பதறது யார், யா இந்திய குடிகள். இதை விட அசிங்கப்படுத்தி இருக்க முடியாது செயல்பாடற்ற பிஜேபி அரசை. பிஜேபி காரர்களே கதறாங்க, எனக்கு ஆட்சி ஆக்சிஜன் கிடைக்கல, எங்க அப்பாவை காப்பாற்ற முடியல, எங்க அம்மாவை காப்பாற்ற முடியல, எங்களாலேயே காப்பாற்ற முடியலன்னா மற்றவங்க எப்படி காப்பாற்றுவாங்கன்னு தொடர்ந்து கடந்த 1 மாதங்களாக பிஜேபி காரர்கள், அது முக்கியமான பொறுப்பில் இருப்பவர்களுடைய வீடியோ தான் அதிகமாக வெளிவருது, எம்பி எம்எல்ஏக்களுடைய வீடியோஸ். மிக சமீபமா நான் பார்த்த வீடியோ உத்தரப்பிரதேசம் எம்எல்ஏ வீடியோ, பார்க்க நாதி இல்லாம தனிமையா கிடக்குறாரு கொரோனானால, காணாமல் போன மத்திய அரசு. ஆனா இடையில மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய சதானந்த கவுடா அப்படின்னு ஒரு அமைச்சர், அவர் என்ன சொல்றாரு, கோர்ட் சொன்னபடி நாங்க வந்து ஆக்சிஜன் கொடுக்க முடியலன்றதுக்காக கயிறவா மாட்டிக்க முடியும், தூக்கவா மாட்டிக்க முடியும். நம்ம அப்படியெல்லாம் யாரையும் உயிர் பலி எடுக்கிறதுக்கெல்லாம் விரும்பலை, ஆனால் மானவெக்கம் சூடு சொன்னார் தான் அதை செஞ்சுருப்பாங்க இந்நேரம். இதுக்கு தான் மொத்தமாக தொடச்சி போட்டதுக்காச்சே, அதனால இதுகிட்ட அவ்வளோவ்வளோ நாங்கள் எதிர்பார்க்கலங்க. அதில் பிஜேபியினுடைய தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளராக இருக்கார் இல்லையா, சிடி ரவி, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஏன்னா நீதிபதிகள்னா எல்லாம் தெரிஞ்சவங்களா, ஹைகோர்ட் ஆவது மயிராவது நம்ம அண்ணன் எச்ராஜா, நீதிபதினா எல்லாம் தெரிஞ்சவங்களா, நீதிபதி சொன்னதுக்காக நாங்கள் தூக்க மாட்டிக்க முடியும். இப்படியாக நீதிமன்றங்களை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிற பிஜேபி சங்கிகளை நீதிமன்றம் என்ன செய்ய போகிறது, பொறுத்திருந்து வேடிக்கை பார்ப்போம், நாம ஏதாவது சொல்லிட்டோம்னா கதருமே நீதிமன்றம், சுயமட்டம் வந்து நின்று நம்ம மேல வழக்கு போடும். ஆனா பிஜேபி காரர்கள் இவ்வளவு அசிங்கப்படுத்தும் போது வேடிக்கை பார்க்குது, இன்னும் என்னதான் செய்யுதுன்னு பார்க்கலாமே. அதுக்கு இடையில நம்ம நெட்டிசன்கள் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க. அது என்ன புகைப்படம் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் செலவழிச்சு, 13,500 சொன்னாங்க, இப்போ 20,000 சொல்கிறாங்க, 20,000 கோடி செலவழித்து புதிய மக்களவை கட்டடத்தையும் அவன் பிரதமர் வீடு ஜனாதிபதி வீடுலாம் கட்டுறாங்க இல்லையா, இந்த பிரதமர் வீட்டுடைய தூணை டிசைன் பண்ணியிருக்காங்க நம்ம நெட்டிசன்ஸ். என்ன டிசைன் பண்ணியிருக்கிறாங்க, கொரோனால செத்து போன பிணங்களை நிறுத்தி இருக்கிறார்கள், அதுதான் அந்த தூணம். இந்த படத்துடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா, இந்த படம் சொல்லுகிற அரசியல் என்ன தெரியுமா, நீங்கள் கட்டி கொண்டிருப்பது கட்டிடங்கள் இல்லை, செத்து கொண்டிருக்கிற இந்தியர்களுடைய பிணக்குவியலின் மேல் கட்டி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சாட்டை அடிச்சு நொறுக்கிற மாதிரி நொறுக்கிருக்கிறாங்க. இதுக்கு இடையில பிஎம் கேரை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம், உங்களுக்கே தெரியும் பிஎம் கேருக்கு பணம் கொடுத்தா உங்களுக்கு வரி விலக்கு உண்டு, மற்ற மாநில அரசுகள் கொடுத்தீங்கன்னா நாங்க கண்டுக்க மாட்டோம் இப்படிலாம் சொன்னாங்க யாரு, நம்ம ஐயா பிஎம். ஆனா இன்னைக்கு தமிழக அரசு அறிவித்திருக்கிறது, இந்த சூழல்ல ஏற்கனவே இருந்த அதிமுக அரசு
பல லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. எனவே இதை சமாளிப்பதற்கான பண உதவி தேவை என்று கேட்ட உடனே நிறைய பேர் கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியும், சூர்யா குடும்பம் 1 கோடி கொடுத்தது. இன்றைக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியினுடைய அந்த நிறுவனர்கள் 1 கோடியே 10 லட்சம் ரூபா கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க, இருக்கிறவங்க கொடுக்கலாம், அது நல்லதுதான், பாராட்டுக்குரியதுதான். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு உழைச்ச காசில் ஒரு பங்கை என் மக்களுக்காக கொடுக்கறதுன்னு இருக்கு இல்லையா, அது பாராட்டுக்குரியது தான். ஆனால் உழைக்கிறவன், வாடகை வீட்டில் இருக்கிறவன், அந்த காசை வச்சு தான் சாப்பிட முடியுன்ற சூழலில் இருக்கிறவங்க கொடுக்குறாங்க பாருங்க. சின்ன குழந்தைங்க தன் உண்டியில் உடச்சி 5000, 10000, 1000 ரூபான்னு கொடுக்குறாங்க. நேற்று ஒரு அண்ணா, தங்கத்துறைன்னு பேர், அவர் என்ன வேலை பார்க்குறாருன்னா வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்கிற தங்கத்துறை அண்ணா 10101 ரூபா கொண்டு வந்து முதலமைச்சர்கிட்ட கொடுக்குறாரு. முதலமைச்சர் தன் அன்பின் பரிசாக திருக்குறள் புத்தகத்தில் தன் கையெழுத்தை போட்டு அவருக்கு பரிசாக கொடுக்குறாரு. இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல, என் மக்கள் அப்படின்ற உறுத்தாய் இந்த மக்கள் வந்து நிற்கிறாங்களா. ஆனால் இது எதையுமே செய்யவே இல்லையே அதிமுக அரசு இல்லையா. அதில் நேற்று நம்ம ஐயா எடப்பாடியார் புதுசாக ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் முதலமைச்சர்கிட்ட. முதலமைச்சர் அவர்களே, இங்கே ஆக்சிஜன் பற்றாக்குறை அதிகமாகிக் கொண்டே போகிறது, எனவே நீங்கள் அதை சரி செய்ய வேண்டும். அதாவது எங்கள் ஊர் பக்கம் ஒரு பழமொழி இருக்கு, கேட்குறவன் கேனப்பையிலாக இருந்தால் எருது மாமச்சினை உறவு கொண்டாடும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அது இன்னும் பல வடிவங்களில் மறைவு போய் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏப்ரல் 21ஆம் தேதி, போன மாதம் 21ஆம் தேதி தமிழ்நாடு அரசாக இருந்த எடப்பாடியார் அரசு நீதிமன்றத்தில் என்ன சொல்லிச்சு தெரியுமா, இது ஆக்சிஜன் மிகை மாநிலம், ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிற மாநிலம். எப்போ, போன மாதம் 21ஆம் தேதி, கிட்டத்தட்ட 24 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கு யாரு, எடப்பாடியார் அரசு. இது ஆக்சிஜன் மிகை மாநிலம், எங்களுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறையே வராது. கடைசியில் என்னாச்சு, ஆக்சிஜன் பற்றாக்குறையால் ஏராளமான பேர் செத்த பிறகு ஆக்சிஜன் பற்றாக்குறையாக இருக்கு, முதலமைச்சர் தான் ஏதாவது செய்யணும். இந்த வெங்காயத்தை முதலே சொல்லியிருக்கலாம்ல, பதவியேற்று 7ஆம் தேதி பதவியேற்றிருக்காங்க, இன்னைக்கு 15ஆம் தேதி பதவியேற்று 1 வாரத்துக்குள்ள இவ்வளவு தூரம் ராத்திரி மகனமா வேலை செய்கிற ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது. எதிர்கட்சியில் இருக்கிறவங்க கொண்டு வந்து டொனேஷன் கொடுத்துட்டு போறாங்களே, அந்த அளவுக்கு அவருடைய உழைப்பை போட்டுக் கொண்டிருக்கிறார். அதுல ரொம்ப முக்கியமா அவர் பேசின ஒரு இடம் என்ன தெரியுங்களா, ரெம்டிசிவர் மருந்தா இருக்கட்டும், ஆக்சிஜனா இருக்கட்டும், அதை பதுக்கி வச்சாவோ விலை கூட வித்தாவோ குண்டர் சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுவோம் அப்படின்னு மிரட்டி இருக்கிறார். ரொம்ப முக்கியமான இடம், இப்படி ஒரு அசாத்தியமான சூழ்நிலையில காசுக்கு இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு நமக்கு அதிர்ச்சி தரக்கூடிய வேலைகளை தமிழ்நாட்டில் உட்பட செஞ்சிட்டு இருக்காங்க. மற்ற மாநிலங்கள் எப்படியோங்க, தமிழ்நாட்டில் பண்ணால் குண்டர் சட்டத்தில் தூக்கி உள்ள போட்டுருவே, மிரட்டின பிறகு இனி கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை கண்காணிப்பதற்கான குழுக்களும் போட்டாச்சு அப்படின்றதான். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குழு என்ன தெரியுங்களா, தனியாக வாழ்கிற முதியோர்களுக்கான காவல்துறை கட்டுப்பாட்டு அறை. நல்லா இருக்குல்ல, ஏன் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் தெரியுங்களா, போன கோவிட் காலத்துலங்க மதுரைக்கு பக்கத்தில் திருமங்கலத்தில் 90 வயசு பாண்டின்னு சொல்கிற ஒரு ஐயா, அவங்க இணையருக்கு உடம்பு முடியாமல் அவங்க படுத்த படுக்கையாக இருக்காங்க, இவர் தான் பார்த்துக்கிறார் 90 வயசுக்கார். இவருக்கு 4 குழந்தைங்க எல்லாம் கோயம்புத்தூர்லேயும் தேனியிலையும் இருக்கிறாங்க, இங்கே யாருமே பார்க்கல, அவங்களே அவங்கள பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க. இந்த கோவிட் வந்த பிறகு என்ன ஆகி போச்சு அப்படின்னா, யாரும் எங்கேயும் போக முடியாதுன்றதுனால இந்த பிள்ளைங்க, இந்த அவரோட பெரியவருடைய பொண்ணுங்க அந்த ஊரில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க மூலமாக கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துருங்க அப்பா அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுக்க வச்சுருக்கிறாங்க. திடீர்னு என்ன ஆகி போச்சு, அந்த தெருவில் பலருக்கும் கொரோனா வந்த பிறகு அந்த தெருவே மொத்தமாக அடைச்சி விட்டாங்க. இப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த முதியவங்க ரொம்ப கவலைப்பட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க, கிடைக்கிற பாலை வாங்கிக்கிட்டு குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஐயா 90 வயசு பாண்டி வீட்டில் அவங்க இணையராக அவர் தான் பார்த்துக்கிறான்னு சொன்னாலே, அவங்க செத்து போயிட்டாங்க பசியால் செத்து போனது தெரியாமல் கொஞ்சோனு கிடச்ச பாலை கொண்டு போய் அவங்க மனைவி இறந்து போன பிணத்தினுடைய வாயில் ஊற்றிக்கிட்டே இருந்திருக்காரு 2 நாளாக. ரொம்ப சந்தேகப்பட்டு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து உள்ளே போய் பார்க்கும்போது அவங்க செத்து அழுகி கிடக்குறாங்க. இந்த செய்தி கேட்டபோது மனசே உழுகி போச்சு, என்னடா இப்படி ஒரு பெரியவங்களை பாதுகாக்க கூட தமிழ்நாட்டில் முடியலையா அப்படின்ற ஒரு பெரிய கவலை நமக்கு இருந்தது. ஆனால் அந்த கவலையை இன்றைக்கு போக்கி இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். தனியாக இருக்கிற முதியோர்களை தொடர்பு கொண்டு, அவங்க தொடர்பு கொள்ளணும் அவசியமே இல்லை, அன்றாடம் போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க லிஸ்ட்டை கையில் வச்சுக்கிட்டு இவங்களே தொடர்பு கொள்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேணும், மருந்து வேணுமா, உங்களுக்கு உடம்பு ஓகேவா, சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பாடு வேணும், ஏதாவது காய்கறி வேணுமா, நாங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்கவா, இது மாதிரியாக அவருடைய அனைத்து தேவைகளையும்
கண்காணிப்பதற்காகவே ஒரு தனி கட்டுப்பாட்டு வாரியம் காவல்துறையால் உருவாக்கப்பட்டிருக்கு முதலமைச்சருடைய ஆணைப்படி. கேட்க எவ்வளோ நல்லா இருக்குல்ல, ரொம்ப வருத்தமாக இருந்தது போன அந்த நியூஸ்லாம் கேட்கும்போது. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, தனிமைப்பட்டாமல் எல்லாரையும் நம்ம அரவணைச்சிட்டு போகிறோம் அப்படின்ற சூழல் தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் நிறைய அந்த போடுற காசுக்கு படபடபடபடன்னு வாழாட்டி ஒவ்வொன்று குலைக்கிற ஒரு கோஷ்டி இருக்குது. அது ஒன்று போர்டை வச்சுக்கிட்டு தெரியும், ஒன்று ஆட்டுக்குட்டியை தோளில் தூக்கி போட்டு தெரியும். இப்படி கதறுகிற சங்கி கூட்டங்கள் பலவாக இருக்குது, அதோட தம்பி கூட்டமும் சேர்ந்துருக்கு இப்போது. ஆனால் என்ன சிக்கல் தெரியுங்களா, இவங்க பூரா எங்கே உட்காந்துருக்காதுறாங்கன்னு தெரியல. அவன் வீட்டில் ஏசி ரூமில் உட்காந்துட்டு கதறானுங்க போல இருக்குது. ஆனால் இங்கே நடக்கிறத பற்றி அவங்களுக்கு தெரியாமலே எதையாவது பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். திமுக ஆட்சி ஏற்று வெறும் 7 நாள் ஆச்சு. 7 நாளில் கடுமையாக உழைச்சிட்ருக்க அந்த அந்த கூட்டணி சேர்ந்த அந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கடுமையான செயல் திட்டங்களை அந்தந்த நிபுணர்களை கூப்பிட்டு வச்சுட்டு என்னென்னலாம் பண்ணலாம், இன்னும் நுட்பமாக மைக்ரோ லெவலில் இறங்கி என்னெல்லாம் மக்களுக்கு பண்ணலாம், எது அடுத்த கட்ட தேவையாக வரப்போகுதுன்னு இன்னைக்கே யோசிச்சு 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 அதை செஞ்சிட்ருக்காங்க வெறும் 7-8 நாளில். அதெல்லாம் பற்றி பேசாமல் 1.5 வருஷமாக கோவிட் வந்து ஒரு வெங்காயமும் பிடுங்காத இந்த குரூப் உட்காந்துட்டு இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கு. அந்த குரூப்புக்கு நான் ஒன்று சொல்லவா, ஒருங்கிணைந்த கட்டளை மையம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. அது ஒரு வாரம் ஆச்சு, கிட்டத்தட்ட 4 நாளைக்கு மேலாச்சு. அது என்ன ஒருங்கிணைந்த கட்டளை மன்னம் மையம், மக்களுடைய கட்டளையை ஏற்று செயல்படுகிற மையங்க. எனக்கு இது வேணும், எனக்கு இது செய்யணும், எனக்கு பெட்டு வேணும் அப்படின்னு 104 ஃபோன் பண்ணால் 24 மணி நேரமும் சேவை செய்யக்கூடிய அமைப்பு தான் இந்த கட்டளை மையம். இதனுடைய பிரான்ச்சஸாக மாவட்டம் தோறும் இருக்குது, சரிங்களா? அப்போ எந்த ஆட்கள் எந்த நேரத்துலையும் தனக்கான உதவியை இந்த கட்டளை மையத்தினுடைய 104 ஃபோனை பண்ணி கேட்டுக்கலாம், உதவி பெற்றுக்கொள்ளலாம், அப்படி தான் போகுது. 24 மணி நேரம் வேலை செய்யணும். திடீர்னு நேற்று நள்ளிரவில் என்ன பண்ணியிருக்கிறாரு, முக ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் திடீர்னு அந்த கட்டளை மையத்துக்கு போயிட்டார். மெட்ராஸில் அந்த டிஎம்எஸ் வளாகத்தில் அது இருக்குது, நடராத்திரி அவர் பாட்டு போயிட்டார். போய் நின்னா எல்லாம் பதறி இடிச்சு நிற்கிதுங்க. அவர் போய் கேட்குறாரு என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன செய்து, தனியார் மருத்துவமனையாக இருக்கட்டும் அரசு மருத்துவமனையாக இருக்கட்டும் ரெண்டு பக்கத்துலையும் பெட்டிலேருந்து ஆக்சிஜன் வரைக்கும் எல்லாத்தையும் கண்காணிக்கிற வேலையை இந்த மையம் செய்யுது. அப்போ இதை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாரு. என்னென்ன செஞ்சிட்ருக்கீங்கன்னு கேட்டுட்ருக்கிறாரு. அந்த சமயத்தில் ஒரு கால் வருது. கால் வந்தோன்னா அந்த கால் எடுத்து அட்டன் பண்ணி முதல்வர் பேசுகிறாரு. இதெல்லாம் முதல்வர் படத்தில் தான் நம்ம பார்த்துருக்கோம், முதல்வன் படத்தில் முதல்வர் கால் எடுத்து பேசுகிறாரு. அப்போ ஒரு அம்மா கதறிக்கிட்டு எனக்கு ஆக்சிடென்ட் பெட்டு வேணும்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அவங்களுக்கு உடனடியாக ஏற்பாடு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாரு. உடனே அந்த அம்மாவுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ என்ன அப்படின்னா, நள்ளிரவில் கூட தூங்காமல் இந்த அவருக்கு ஒன்றும் 15 வயசு கிடையாது, அவரும் 60s தாண்டிட்டாரு, தன்னுடைய வயது ஓய்வு இதெல்லாம் யோசிக்கலைங்க. நடராத்திரி போய் நின்றுக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு, இங்கே உட்காந்துட்டு குறைச்சிட்டு இருக்கீங்க போடுற எலும்புக்கு. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க 18 வயதுக்கு மேலே 45 வயதுக்குள்ளே இருக்கிற அத்தனை பேருக்கும் கொரோனா தடுப்பூசியை இலவசமாக நாங்கள் போடப் போகிறோம் என்று அறிவித்திருந்தார்கள். அதுக்காக டெண்டர் விட போகிறோம் உலக அரங்கத்தில் அப்படின்னு பேசியிருந்தாங்க. இன்றைக்கு அந்த டெண்டரை விட்டாச்சு. வர June 5 அந்த டெண்டரை வந்து வேணுன்றவங்க இது பண்ணுங்க, எங்கள் டிஎம்எஸ் வளாகத்தில் கொண்டு வந்து சேர்க்கணுன்றது வரைக்குமான என்னென்ன விதிகள் இருக்கோ அவ்வளோத்தோடைய அது விடப்பட்டிருக்கு. உடனடியாக கிட்டத்தட்ட அடுத்த மாதத்தினுடைய பாதியில் நமக்கு மருந்து வந்துடும், மருந்து வந்துச்சுன்னா எல்லாரும் வளைச்சி ஊசியை போட்டு காப்பாற்றிட வேண்டியதான் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்து செயல்பட்டுருக்கிறாரு முதல்வர். இன்னொரு ரொம்ப முக்கியமான மோசமான சூழல் ஒன்று இருக்குது, அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டே ஆகணும். காரணம் என்ன அப்படின்னா, கொரோனா மட்டும் இன்றைக்கு வியாதி இல்லை, கொரோனாவில் பாசிட்டிவாக இருந்து கிளியர் ஆகி வீட்டுக்கு போகிறவங்களுக்கு புதிய வகையான தொற்று உண்டாகிறது இப்போ அசஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு கருப்பு பூஞ்சை நோய் என்று பேர். அதுக்கோடைய சயின்டிஃபிக் நேமு மியூகார் மைக்கோசிஸ். மியூகார் மைக்கோசிஸ் என்பது தான் அதனுடைய மருத்துவ பேராக இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, அது ஒரு பூஞ்சை வகையான் உடம்புக்குள்ளே போய் வளர்ந்துக்கிட்டு உடம்பை செயல்பட விடாமல் ஆக்கிருமா, உடம்பை பலவீனப்படுத்தும், அப்புறம் கண் பார்வை இல்லாமல் போயிடும், கண்ணவே எடுக்க வேண்டிய சூழலுக்கு வந்துடும். 50% உயிர்கொல்லி நோய் அது, 50% செத்தும் போகிறாங்க. கை காலெலாம் மரத்து போய் நடைப்பிணமாக மாறுவதற்கான சூழலும் இருக்குது. மகாராஷ்டிராவில் தான் இந்த நோய் கொரோனாவிலேருந்து பாசிட்டிவ்லேருந்து தப்பிச்சு போனவங்களுக்கு வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2000 இந்த நோயால் பாதிக்கப்பட்டதாக அரசு செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 50 மேற்பட்டவர்கள் இறந்திருப்பதாக அரசு செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது. அப்புறம் ரொம்ப கவனமாக இருக்கணும், இது ஒவ்வொரு மாநிலமாக பரவக்கூடிய வியாதி கிடையாது. ஆனால் இந்த இம்யூன் பவர் இல்லாமல் ஒரு வழியாக காப்பாற்றி மேலே வந்தவங்களுக்கு இந்த நோய் வருதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா, நிச்சயமாக இம்யூன் பவர் இல்லாத மற்ற மாநிலங்களுக்கும் வரும், இது பரவக்கூடிய நோய் இல்லை. ஒரு உடம்புல வந்துச்சுன்னா அவங்க மட்டும் செத்து போவாங்க, அவ்வளோதான்.
ஆனால் இந்த நோய் வராம பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதையும் நம்ம அரசுகிட்ட பேசணும். இது மாதிரியான நோய்களை தடுப்பதற்கான கூட்டு நடவடிக்கையை அரசு எடுக்கணும் அப்படின்றதையும் நம்ம கூடுதலா நம்ம சொல்லுவோம். அதை தாண்டி இன்னொரு மிக சிக்கலான சூழல் இப்ப நம்ம எதிர்கொள்ள வேண்டியது கர்ப்பிணி பெண்களுடைய மரணம். இந்த கொரோனா கர்ப்பிணி பெண்களுடைய மிகப்பெரிய மரணத்தை உண்டாக்கி இருக்கிறது அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள்லாம் பேசியிருக்கு. ஆயிரக்கணக்கான கர்ப்பிணிகள் உள்ளே போகிறாங்க, அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது, அதுக்கப்புறம் மருந்து கொடுத்து சரியாகி வீட்டுக்கும் போகிறாங்க. கிட்டத்தட்ட 38 பேர் மரணம் அடைந்ததாக அரசு புள்ளி விவரங்கள் நமக்கு சொல்லுது. ஸோ வீட்டில் இருக்கிற பெண்கள், அதுவும் கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் மிக கவனமாக இருங்க, ரொம்ப தனிமைப்படுத்திக்கோங்க, உடம்புல எந்த பிரச்சனையும் வராமல் தொடக்கத்துலேருந்தே தனியாக இருந்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, தூங்கி ரெஸ்ட் எடுக்குங்க, பயப்படாதீங்க அப்படின்ற ஒரு அறிவுரை நம்ம சொல்ல வேண்டியிருக்கிற தோழர்களை. எனவே இது கொரோனா காலம் மட்டும் இல்லை, இது கொடூரமான காலம். ஒரு நோய் போக இன்னொரு நோய் வந்துட்டு இருக்கிற சூழலில் நம்ம இருக்கிறோம். எனவே கூட்டு சேர்ந்து தான் இந்த கடும் நோயை நாம் எதிர்கொண்டு வெற்றியடைய முடியும். எனவே தமிழகத்தில் இருக்கிற மக்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து இந்த நோயை வெல்வோம் தோழர்களை.